மனதை விசாலமாக்குங்கள், மனித நேயத்தை மட்டுமே விலாசமாக்குங்கள். நமக்குள்ள நாம கொண்டு வர்ற மாற்றம் மட்டும்தான். வணக்கம் உறவுகளை, இது உங்கள் ஸ்வாதி டெக் சேனல். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனே வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற பட்டன் அமைக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோன்னா, ரேஸ் மாடு, காளை மாடு. ரேஸ் எங்கேயும் இல்லாததால் அதற்கான பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கான பயிற்சி கொடுக்கும் முறையை தான் இப்போ நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இதுவும் ஒரு முறை, ரேஸ் மாட்டிற்கான பயிற்சிக்கான முறை. இது ஒன்று, இவ்வளோ அழகாக ஓடி வருது பாருங்கள். அந்த பைக்கோட வேகத்தை விட மாட்டோட வேகம் அதிகமாகவே இருக்குது. குதிச்சு குதிச்சு துள்ளி துள்ளி ஓடி வருது, சூப்பராக அழகாக. இப்படி மாடு, நாட்டு மாடுகள் வளர்ப்புங்கிறதே நம்ம தமிழ்நாட்டில் பாரம்பரியமான மாடு வளர்ப்பு. அதுலேயும் அவங்க மாட்டை எவ்வளோ தெளிவாக அழகாக அந்த பயிற்சி கொடுத்துருக்காங்க, அழகாக வளர்த்துருக்காங்க. அதற்கான தீவன செலவே ஒரு நாளைக்கு 500-800 வரைக்கும் செலவு பண்ணுறாங்க. காளை மாடுகளை அவங்க மாடாகவே பார்க்குறதில்ல, தன்னோட குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாங்க. தன் குடும்பத்தில் ஒருத்தவங்க மாதிரி பார்த்துக்கிறாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட, குழந்தைகளுக்கு கூட எதுவுமே குறைவைப்பாங்க. பட் இந்த காளைகளுக்கு எதுவுமே அவங்க குறைவிக்கிறதில்ல. அவ்வளோ லவ்வபுளாக, அவ்வளோ ஆசையாக, அவ்வளோ அன்பாக வளர்க்குறாங்க மாடும்.